என்னை கொலை செய்வதற்கு முயற்சி நடக்கும். யாரு யாரு உங்களுக்கு எப்படி கஷ்டம் பொண்ணு கொடுத்தாங்க? நான் கல்யாணம் வேண்டான்னு இருந்தேன், விருப்பம் இல்லாம நடந்தது கல்யாணம். நான் ஜெயலலிதா பேசுறேன் சம்பத், என்னடா முக்கியமா பேட்டி போயிட்டு இருக்கடா ஆட்டோல. அந்த மட்டன் குழம்பு மாதிரி தமிழ்நாட்டுல எங்கே கிடையாது. நீங்க நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடலாம். சாப்பிட்டு வரல, எப்படி வீடு வரல. நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது காரும் சோறும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு கூட ரைடு போக போறோம் அப்படின்னா, பேசுறது போது உள்ளே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் இன்னைக்கு நம்ம திராவிட கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவங்க கூட தான் ஒரு டிராவல் பண்ணிட்டு இந்த கான்வர்சேஷன் பண்ண போறோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னாலே மாப்பிள்ள டாக்டராக இருக்கணும், இன்ஜினியராக இருக்கணும், நல்ல பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு பொண்ணு கொடுத்தாங்க? எனக்கு பொண்ணு கொடுக்க தயங்கினாங்க. என் தம்பி ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. என் கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் தான் லாஸ்ட்டா? நான் ரெண்டாவது. என் தம்பி ஜீவாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என் தம்பி சீதாராமுக்கும் எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் கல்யாணம் வேண்டான்னு இருந்தேன், அதில் உறுதியாகவும் இருந்தேன். எங்கள் அம்மா ரொம்ப கவலையில், கல்யாணம் வேண்டான்னு சொல்லி இந்த ஏக ஈடுபாடும் மேடை காதல்ங்கிறது, இதுக்காக நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு குடும்பத்துக்காக செலவழிக்க நேரம் இருக்காது. ஒரு மனைவியை ஒரு மகிழ்ச்சி உள்ள மனநிலையில் அவ்வளோ வச்சிருக்க என்னால் முடியாது. இப்போ வைக்கல நான் அது வேற. அதனால் கல்யாணம் வேண்டான்னு தவிர்க்கலான்னு நினச்சேன். எங்கள் அம்மா பயங்கரம் சாகும் வரைக்கும் ஒன்றா அவர் தான் இருந்துட்டாங்க. ஒரு சரி ஏதாவது ஒன்றை பார்த்து தொலைங்க அப்படின்னு சொல்லி பார்த்து, விருப்பம் இல்லாமல் நடந்தது கல்யாணம். இப்போ இந்த மேடைகளில் நான் தூய தமிழில் பேசுனீங்க, தமிழில் தான் பேசுறேன். வெடித்து சிதறியது சென்று கொண்டிருந்தோம், அதை நான் விடுறதே இல்லை. இப்போ ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போனால் எப்படி பேசுறீங்க? அப்படியே மாறிடுவேன். எப்படி மாறுறீங்க? அது அந்த டோன்லே இருக்காதா? அப்படியே தலைகளை அப்படிடுவேன். ஏதோ மனைவி பேரு சொல்லிட்டு எனக்கு உணவு எடுத்துட்டு வா, குடிநீர் எடுத்துட்டு சொல்லி கூட கூப்பிடுறது இல்ல. சரி, இல்ல அங்க எப்படி இருக்கும் இப்ப சாப்பாடு கொண்டு வர சொல்றதுன்னா? இப்ப வீட்டுல போய் இறங்கணும், இட்லி அவிச்சியா அப்படின்னு கேப்பேன். ஒரட்டி சுட்டியா, எல்லாம் ரெடியா இருக்கா இல்லையா, அதை இன்னுதான் சுடணுமா அப்படின்னு கேட்பேன். உடனே போய் சட்டை வெட்டியை கட்டி போட்டு, லிங்கை கட்டி டிஷர்ட் போட்டு போய் உட்காந்துருவேன், சாப்பாடு தரும். அந்த சென்றது பேசிக்கொண்டு இருந்தோம் அவர்கள் யார்? இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, உங்களுடைய பேச்சுடைய காதலர்கள் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவில பல இடங்கள்ல இருக்காங்க. ரொம்ப முக்கியமா பேசுறேன். என்னடா முக்கியமா பேட்டி போயிட்டு இருக்கடா ஆட்டோல. நான் ஒரு பேட்டியில பார்த்தேன், உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் தான் உங்க மருமை தான் புக் பண்ணி கொடுப்பான், காசு கொடுப்பான். அது என்ன தர்மா? இல்ல எனக்கு ஒன்று தேவைன்னா என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பேன். இல்லை இல்லை, நீங்கள் உங்கள் பசங்கள்கிட்ட கேட்கலாம். அது என்ன மருமகன் மாமா கொண்டான் அவ்வளோ தொடர்பு? அப்படி இல்லை, அதை பொறுப்பாக செய்வான். அஜய்கிட்ட ஒரு காரியம் கொடுத்தா அந்த காரியம் கைகூடுகிற வரையில் ரொம்ப கவனமாக இருப்பான். யார் அஜய்? என் தங்கச்சி பையன். வீட்டில் உங்களை என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க? அந்த மாதிரி ஃபீல்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க அவன் சம்பாதிச்சு பிஸ்னஸ் பண்ணி கோடீஸ்வரனா இருக்கான், இன்னும் நீங்க பேசிட்டே தெரியுது என்ன இருக்கு உங்கள்ட்ட, அந்த மாதிரி அதை ஃபீல் பண்ணியிருக்காங்களா? அது மாதிரி எதுவும் இல்லை. அதாவது ஒரு நலிந்த பொருளாதாரம்னு எனக்கு கிடையாது. எங்க ஊர்ல பெயர் சொல்லக்கூடிய இடத்துலதான் நான் இருக்கேன். உங்க ஊர்ல இந்தியால எங்க கேட்டாலுமே அவரா சூப்பர் நல்ல பேச்சாளர். அவளுக்கு என்ன மதிப்புன்னா, நாஞ்சில் சம்பத்துக மனைவிங்கிறது அவளுக்கு ஒரு சொல்லுவாங்க. மதிமுக, திமுக, அதிமுக, அமமுக இருந்தீங்களா? இல்ல, பட் சசிகலா கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்க. சசிகலா ஒரு நாள் அவங்கள சந்திச்சேன். அரசியல் பயணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? இப்போ கருணாநிதி தான் உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்திருக்காரு, அதுக்கப்புறம் நீங்க ஜெயலலிதா கூட போயிருக்கீங்க. அந்த அதிமுக சப்போர்ட்டா, அதிமுக ஆதரவா, அதிமுக வளர்ப்பதுல நிறைய பேச்சுக்கள்லாம் பேசி ஒவ்வொரு மேடை நடத்தின அதிமுக மேடைக்கு ஒரு தகுதியான மேடைங்கிறத நான் தான் அதை நிரூபிச்சிருச்சீங்க. இப்போ நான் உங்களை விட்டு வெளியில போகும்போது நான் உங்களை பத்தி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம இன்டர்வியூ எடுக்கும் போத சார் நல்லா ஒரு ஜாலியாக இருந்தோமே, நல்லா பேசுகிறாங்களேன்னு ஒரு அரை மணி நேரத்துலேயே நான் உங்களை ஃபீல் பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக். இறங்கி போகும்போது நீங்கள் நீண்ட நாட்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க திமுகவில், டக்குன்னு அதிமுகவில் போகும்போது இது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
இங்கே இருந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிமுகல இருந்து திரும்ப வாங்கிட்டு போகும்போது அதிமுகவில் இருந்து எனக்கும் வைகோவுக்கும் பூசல் ஏற்பட்டு அது புண்ணாகி போய் நெஞ்சம் கனத்து நான் நிம்மதி இழந்து தவித்த காலகட்டத்தில் திமுகவுக்கு போகணும்னு தான் நான் விரும்பினேன். நான் அப்பொழுது அண்ணன் ஈரோடு முத்துசாமிகிட்ட ஃபோனில் பேசுனேன், நான் திமுகவில் சேரலான்னு நினைக்கிறேன், முத்துசாமி அமைச்சராக இருக்கேன், ஆமாம் சேரலான்னு நினைக்கிறேண்ணா அப்படின்னு சொன்னேன். நல்ல முடிவு, தலைமையில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் அது பேசுனாரா சரியானு தெரியாது. நான் திமுகவில் சேரப்போகிறேங்கிறத என் பேட்டியை பார்த்து ஜெயலலிதா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவன் போயிடுவான் போல் இருக்குன்னு சொல்லி உடனே அவங்க பேட்டி கொடுத்த அன்னைக்கே எனக்கு ஃபோனில் வந்து ஃபோன் பண்ணாங்க. ஆ, அவங்க யார்கிட்டையும் ஃபோன்லேயே பேச மாட்டாங்களாம், யார்கிட்டையும் பேசாதாம்மா என்ன பேசுனாங்க. நான் ஜெயலலிதா பேசுகிறேன் சம்பத் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஜெயலலிதா இப்படியே கேட்டீங்களா? ஆமாம், எந்த ஜெயலலிதா, யார் ஜெயலலிதா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன எதுக்கு பேச போறாங்க இப்படியே கேட்டீங்களா? இதான் கேட்டேன், நான் சிஎம் பேசுறேன் சம்பத் அப்படின்னா. அம்மா அம்மா வணக்கம்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தானே கேட்டீங்க? இல்லை 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 இல்லை. அவங்க என்ன எதுக்கு பேச போறாங்க? இல்லை, ஒரு வாய்ஸ் டோன் கேட்கும் போதே கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிக்க முடியல. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? நான் சிஎம் பேச சம்பத், எங்க வீட்டிலேயே இருக்கீங்க? ஆமா. உங்க மனைவி பக்கத்தில் இருக்காங்களா? கொடுங்க அப்படின்னு மனைவி கொடுக்க சொன்னேன். நான் அப்பவுமே நெகிழ்ந்துட்டேன். அவங்க மேலே ஒரு மரியாதை உண்டு எனக்கு. அவங்கள கடுமையாக விமர்சிச்சாலும் ஒரு ஆதிக்கத்தின் அடையாளமாக இருந்த சங்கராச்சாரிய துணிந்து கைது செய்து அவர்களுடைய பேர் ஆண்மைக்கு முன்னால ஏகாதிபத்தியங்களே காணாமல் போயிடும். அப்போதே அவங்க மேலே ஒரு மரியாதை. இல்லை, மனைவிட்ட ஃபோன் கொடுத்து அவங்க என்ன பேசினாங்களா? நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா? இல்லை ஒன்றும் இல்லை, சம்பத்துக்கு கொஞ்சம் 19 வருஷம் குப்பை கொட்டிட்டான் வைக்கக்கூட. இப்போ திமுகவுக்கு குப்பை கொட்டி போகலான்னு திட்டமிடுறான், அதுக்கு அனுமதிக்காதீங்க, ஏண்ட அனுப்பி வைங்க, அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். என் மனைவி அழுதுட்டான். ஏன்னா என்னை கொலை செய்வதற்கு அவன் முயற்சி நடக்கும். யார்? அதிமுகவில் என் வீட்டுக்கு பக்கத்திலே வந்து எனக்கு உருவ பொம்மையை கொளுத்துறேன். ஏன்னா நான் ஊரில் அரசியல் பண்ணுறதில்லை, யார்கிட்டையும் அரசியல் பேசுறதில்லை. என் ஊர்லேயும் இப்படி நடந்துச்சுன்னு எங்கள் அப்பாவுக்கு பெரிய கவலை, அம்மாவுக்கு கவலை, மனைவிக்கு கவலை, பிள்ளைகளெல்லாம் கரசேரில் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கவலை. என்ன நடக்குமோன்னு அவங்க பயந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த அம்மா என்ன அனுப்பிவிங்கன்னு சொன்னேன். என் மகா என் மனைவி அப்படி அழுதுட்டு சரி சரியம்மா சரியம்மா அவளுக்கு தமிழ் சரி வராது. என் மனைவி சரிந்தா அம்பால ஓபிஎஸ் சேர்ந்த பேசுனேன். அம்மா பேச சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொன்னேன் அதிமுகவில் என்னால் பயணிக்க முடியாது. அம்மா கூப்பிட்டாங்க, அதுக்கு அவங்க பெருமைக்கு நன்றி. என் இயல்புக்கு அதிமுகவில் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு ஓபிஎஸ்ன்னு சொன்னேன். அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஜாம்பவான்களும் இருக்கலாம், சாதாரணமானவனும் இருக்கலாம். நீங்கள் ஜாம்பவான், நீங்களும் இருக்கலாம், சாதாரணமான இருக்கலாம். வாங்க, அம்மாவை விரும்பி கூப்பிட்டது உங்களை தான் அப்படின்னாங்க. நான் யோசிக்கிறேன். அன்னைக்கே 15 தடவை பேசியிருப்பார். யோசிச்சிங்களா? இல்லை அம்மா வர சொல்லிட்டாங்க. அம்மா ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து அனுப்பி கொடுத்து வர சொன்ன ஃப்ளைட்டில் இருந்தேன். நான் சொன்னேன் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு. இல்லை யார்கிட்டையும் சொல்லணும், அம்மா சொல்லாமல் நாங்கள் யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டோம்னா. பிறகு இங்கே சென்னையில் வந்து இறங்கினேன். ஓபிஎஸ்லேயே ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு வீடு அதில் என்னை சந்தித்தார். நான் கருப்பு துண்டு போடுவேன். ஒரு சின்ன 2 நிபந்தனைகள் அம்மா அவங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நாளைக்கு சேர்றீங்க காலையில் 10 மணிக்கு இந்த கருப்பு துண்டை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நானும் அந்த மனநிலையில் தான் இருந்தேன். நானும் அந்த மனநிலையில் தான் இருந்தேன். வைக்கோல் விட்டு வந்தோன்னு அதை எடுக்கணும். நானும் அந்த மனநிலையில் தான் இருந்தேன். சரி ஒன்றும் இல்லை எடுத்துடலாம். December 11 ரஜினிகாந்துக்கு பிறந்த நாள். நான் ஒரு பட்டிமன்றத்துக்கு தேதி கொடுத்துட்டேன். ரஜினிகாந்துக்கு சீர்மன்றத்துக்கு நான் நடுவர். ஜூலியில் அந்த வாரம் போட்டுட்டான். ரஜினிகாந்த் பிறந்த நாளில் நாஞ்சில் சம்பத்தின் பட்டிமன்றம்
ரஜினிகாந்த் பிறந்த நாள் பட்டிமன்றத்தை அவாய்டு பண்ண சொல்றாங்க. எனக்கு அந்த பட்டிமன்றத்தில் பேசணும்னு ரொம்ப ஆசை. சரி அப்படின்னு சரி உடனே அந்த ஏற்பாடு பண்ணவங்களுக்கு சொன்னேன். பார்த்தோம், நியூஸ் பார்த்தோம். நீங்கள் ஜெயலலிதாட்ட சேர்ந்த உடனே எங்களுக்கு இது இல்லங்கம்மா முடியும்னு நினச்சோம். அது மாதிரி ஆயிடுச்சு, பரவாயில்ல உங்கள் கேரியரை நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு அந்த தம்பிகள் சொல்லி வருத்தப்பட்டாங்க. உங்களுக்கு எங்க சென்னையெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு எங்க? எனக்கு எனக்கு பிடிச்ச ஃபுட்டு நாயர் மெஸ். நாயர் மெஸ் ஆமாம், சேப்பாக்கத்தில் இருக்கு. ஆமாம், ரெண்டாவது வந்து நம்ம இப்போ போகிற விஸ்வநாதன் மெஸ். எங்க இருக்கு அது? ஒரு நான் இங்கே வர்றதுக்கு காரணமே தெற்கத்தி தமிழன், நம்ம தென்பாண்டி தமிழன் நல்லா உபசரிப்பாரு. இதுவும் பிடிக்கும் எனக்கு. இது இன்னும் சொல்ல போனா நாயர் மெஸ் விட நல்லா இருக்கும். அவங்கலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே. யார் நாயர் மெஸ் ஓனர் பார்த்து? இது நல்லா பிடிக்கும். என்ன மீல்ஸ்? வெஜ், நான்வெஜ்ஜா? வெஜ். நான் வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேன். உங்க ஊர் சைடு வந்தாலே பியூர் வெஜ் தானே கிடைக்கும்? இல்ல, எங்க ஊர்ல பூரா மீன் தான் சாப்பிடுவான். மீன் சாப்பிடுவாங்களா? பிடித்த மீன் தான். மதியம் இரவு காலை மூணு வேளை சாப்பிடுறவங்களும் இருக்கான் மீன். ஆமா, மீன் ஒரு இதில் நல்லது தானே? ஆமா, மதியம் மீன். அங்க ஃபுல்லா தேங்காய் மிக்சிங் இருக்கும்ல? தேங்காய் சேர்த்துக்கிடுவாங்க, தேங்காய் எண்ணெய். ஆமா, இங்கே மாதிரி இல்லை. அங்க மீன் குழம்பு வைக்கிறது எங்க வீட்டில் இப்போ இறா வாங்கினேன்னா கத்திரிக்காய் பச்சை மிளகு போட்டு கறி வைப்பாங்க. கத்திரிக்காய் இல்லைன்னா பூசணிக்காவும் பச்சை மிளகு போட்டு கறி வைப்பாங்க. ஓ, கத்திரிக்காய் இல்லைன்னா? ஆமா, அது மாதிரி வழுதுனா இங்கேன்னு ஒரு காய் உண்டு, நீளமா இருக்கும். கத்திரிக்காயில இன்னொரு டைப் இருக்கும், நீளமா இருக்கும், ப்ளூ கலர். அது எங்க மாவட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அது அந்த இதை போட்டு கறி வைப்பாங்க. மாங்கையும் பச்சை மிளகும் போடாத மீன் குழம்பு வைக்கிறதே இல்லை, கிடையாது. எனக்காவது நீங்கள் இந்த ஃபுட்டு டயட்டில் என்ன இருந்திருக்கீங்களா? இப்போதான் 35 வயசு 40 வயசுக்கு மேலே போனாலே ஃபுல் டயட் இருக்காங்க, கொழுப்பு சாப்பிடக்கூடாது. இது வரையும் அப்படி இருந்தது இருந்தது இல்லை. டயட் அப்படின்னா என்ன? அதை பற்றி யோசிச்சது இல்லை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒருவேளை ஜெயலலிதா உங்களை அவ்வளோ விருப்பமாக கூப்பிட்டதுக்கு நான் ஒன்று யோசிக்கிறேன். ஒன்று அந்த கருப்பு தொண்டை கழட்டணும், இல்லைன்னா ரஜினிகாந்த் பட்டிமன்றத்தை அவாய்ட் பண்ணணும். இதுக்காகவே உங்களை கூப்பிட்டுருப்பாங்களோ? அதுக்காக அவங்க கூப்பிடலை. அவங்க என்ன சொன்னாங்க, 19 மாச காலம் வைகோவை நான் பொடா சட்டத்தில் கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருந்தேன். அப்போ உங்கள் பேச்சை கேட்டேன், டெய்லி உங்கள் பேச்சை கேட்டுட்டு தான் தூங்குவேன். வா, ஜெயலலிதாவே சொல்லிடுவேன். ஆமாம், ஏன்னா அரண்ட்டு என்ன ஃபயர் டென்டென்சி ஸ்பீச். உங்களை மாதிரி ஃபயர் பிராண்ட் ஆரேட்டர் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. அப்பவே நான் உங்களை லைக் பண்ணேன். இப்போ இதே மாதிரி உங்கள் பேச்சை லைக் பண்ணி கருணாநிதி எதுவும் சொன்னாங்க? கலைஞர் ரொம்ப பாராட்டுவார். கலைஞர் என் கல்யாண வீட்டில் பேசின பேச்சு, எல்லா கல்யாண வீட்லேயும் அரசியல் பேசுவாங்க, என் கல்யாணத்தில் மட்டும்தான் என்னை பற்றி மட்டுமே கலைஞர் பேசுகிறேன். அதையும் உங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்தது. ஆமாம், கலைஞர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எப்படி பார்க்குறீங்க திமுக? கலைஞர் கூட யாரையும் ஒப்புமை சொல்ல முடியாது, நிகரற்ற ஆற்றல். சாப்பிட்டுட்டே பேசுவோம். ஆ, வறுத்த மீன், சுறா புட்டு, முட்டை பொரியல், எல்லாமே எண்ணெயா இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை பிரச்சனை இதுவரையும் வரல பாபா, இனிமேலும் வரக்கூடாது. எனக்கு பிடிச்ச பிடிச்ச மீன் விரால் மீன். விரால் தான் ரொம்ப பிடிக்கும். விரால் மீன் குழம்பு, அதுலேயே நிறைய டைப் இருக்குது. சின்ன கூனின்னு சொல்லுவாங்களே. ஆ, கூனி நல்லா பிடிக்கும். கூனியெல்லாம் எங்கள் ஊர்லேயே கிடைக்கும். அதெல்லாம் சிங்கிரால் பெருசாக இருக்கும். ஐரஸ் சாப்பிட மாட்டேன், வேற எல்லா மீனும் சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு அங்கேருந்து விரால் மீன் குழம்பு, விரால் மீன் பொரிச்சது, ரா தொக்கு வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. இரவு கூட்டம் முடிச்சுட்டு நானும் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் டிஆர்பி ராஜா எல்லாரையும் அவருக்கு சோழராஜன் வீட்டில் கூட்டிகிட்டு போய்
இரவு இருந்து அங்கே பிரச்சனை. இப்போ எனக்கு சாப்பாடு பிரச்சனை, எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு என்னை உபசரிக்கிற நிர்வாகிகள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. சாப்பாடை பொறுத்தவரை ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது உங்களுக்கு கிடையாது? மட்டன் சிக்கன் சாப்பிட்றதில்ல, அவாய்டு பண்ணிடுவேன். ஆனால் பிடிக்கணும் இல்லை, இந்த இது பிராய்லர் சிக்கன் தொடமாட்டேன். நாட்டுக்கோழி நல்லா விரும்பி சாப்பிடுவேன். எல்லாமே இந்த கிரேவி மாதிரி உள்ள டைப் தான் சாப்பிடுவேன். கிரேவி தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து. ஆமாம், எந்த ஃபாஸ்ட் ஃபுட்டும் எந்த கிடையாது. யாருக்கு? எப்படி இருக்காங்க மகளே? ஓ அப்படியா, உட்காருங்க சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு நூடுல்ஸ் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதில்லை, கோபி மஞ்சூரியன் பேச்சாளர்களுக்கு என்ன மாதிரியான உணவுனா அடிப்படையா இருக்கு? இப்போ சீமானா பேசி கேக்கும் போது இங்க பேசினா எங்கேயோ கேக்கும், போல்டா இருக்கும். முன்னாடி ஒரு ஃபைலேரியா அப்படின்னு ஒரு பெரிய காய்ச்சல் வந்துச்சு. அந்த ஃபைலேரியா காய்ச்சல்ல பாதிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு டாக்டர் வெந்நியா குடிங்களேன் அப்படின்னு அழகுபடம் முடியும். இப்போ இந்த மேடைகளை பேசுறதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக எதுவுமே? முன்னாடி எல்லாம் நம்ம மேடையில் பேசி முடிச்சோடனே தொரினோ இல்லைன்னா ஃபேண்டா ஐஸில் வச்சுட்டு வாங்கி குடிச்சிட்டு ஒரு தப்பு. இப்போ அது ஃபைல் ஏரியா காய்ச்சல் வந்த பிறகு அதை விட்டுருக்கோம். இப்போ உங்களுடைய அரசியல் பயணங்களில் நீங்கள் யாருடைய எந்தெந்த தலைவர்கள் கூட நான் சாப்பிட்றீங்க? குமராப்பாளையம் ஏகேகே சுந்தரம் வீட்டில் கலைஞர் கூட சாப்பிட்றேன். அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டீங்க. நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய கான்வர்சேஷன் என்னவா இருக்கும்? பொதுவாகவே சாப்பிடும்போது எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? இல்லை, தலைவர் பேசிட்டே இருந்தார். தலைவர் அப்பதான் மலேசியாவுக்கு போயிட்டு வந்தார். மலேசியாவில் ஒரு தமிழ் மாநாட்டுக்கு போயிட்டு வந்தார். அங்கே பேசின பேச்சை பற்றி என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அவருக்கு பிடிச்ச ஃபுட்டுலாம் எதுவும் கேட்டிருக்கீங்களா? அவருக்கும் விரால் மீன் தான், கடல் உணவு தான். அவரும் விரால் மீன், கீரை, வேற எதுவும் சாப்பிட மாட்டார். ஜெயலலிதா கூட தான் எதுவும் பிரச்சார பொதுக்கூட்டம் வெளியூர் போகும்போது பயணங்கள்லாம் இல்லை, போனதே இல்லை. அவங்களுக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். நைட் டைம் அவங்க குலோப்ஜான் பயங்கரமா சாப்பிடுவாங்களாம், ஐஸ்கிரீம் பயங்கரமா சாப்பிடுவாங்களாம். இதெல்லாம் கேள்விப்பட்டதுதான். ஆமா, கேள்விப்பட்டதான். நமக்கு வந்து தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா யார் இருக்கா? பிஜேபியா அதிமுக? அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி அதிமுக. எதிர்கட்சி ஆக வேண்டும் என்ற ஆசையோடு இயங்குகிற கட்சி பிஜேபி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? ஏடிஎம்கேல எடப்பாடியா ஓபிஎஸ்? இன்னைக்கு ஓபிஎஸ். நான் எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் இருப்பேன். என்னுடைய லாஜிக்கே அதுதான், எப்பொழுதும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக பேசுறேன். தமிழக ஆளுநருடைய செயல்பாடுலாம் எப்படி? அறிவிற்க தகுந்த வகையில் இருக்கிறது. அகமும் முகமும் சுழிக்கக்கூடிய வகையில் ஒரு ஆளுநர் நடந்து கொள்ளுகிறார். அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சாகடிக்கப்பட்ட சனாதனத்துக்கு உயிர் கொடுப்பதற்கு ஆளுநர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஒரு பாவத்தை செய்கிறார். என்னது இது? ஆ, இந்த குழம்பெல்லாம் அங்கே கிடைக்காது. இல்லை, நாயர்மத்தில்
இல்லடா அங்க கிடைக்காதுன்ன. அங்க ஒரே குழம்பு தான் கிடைக்கும். நீ உங்களுடைய அரசியல் பயணத்துல ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்ல ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு போவீங்க, பிரச்சார பொதுக்கூட்டத்துக்குதான். அப்ப இருந்த அந்த தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில? இப்ப ஏதோ செல்போன்ல எடுத்துட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டர் சொல்றாங்க. அன்னைக்கு எப்படின்னா ஐப்பசி மாத தடைமலை மாதிரி இடையராதும் தடையராதும் நடந்துகிட்டே இருக்கும். கலைஞர் பேசின காரியாப்பட்டி கூட்டத்தில் 9.5 மணி நேரம் பேசணும். கலைஞர் கலந்து கொண்ட ஈரோடு கூட்டத்தில் 7 மணி நேரம் பேசணும். 1994 ஏப்ரல் 16 எழுச்சி நாள் பேரணி சென்னை மெரினா கடற்கரை, வைகோ கலந்து கொண்ட கூட்டத்தில் 6 மணி நேரம் பேசினேன், மணிக்கணக்கில் பேசினேன். மகுடிக்கு மயங்குகிற பாம்பு மாதிரி மக்கள் கேட்டாங்க. அந்த சூழல் இன்னைக்கு இல்லை. மேடை தமிழுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அது ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் வந்ததுனால வந்தது. ஆனால் மேடை தமிழை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்று தமிழ்நாட்டில் ஒருத்தன் நம்புகிறான்னா அவனுக்கு பேர் நான் சம்பத். தீபாவளிக்கு அன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி, உடல் வறுவல், வெத்தப் பொரியல், ஈரல் கூட்டு, முட்டை, அப்பளம், பிரியாணி எல்லாம் சாப்பிட்டேன். கூட இருக்கும்போது ஐயோ எதுக்கு இந்த வயசு, அதுவும் உறவு எடுக்க கூட, தம்பி அண்ணன் தம்பி பிள்ளைகள் கூட உட்காந்து சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். இன்னைக்கு வரலன்னா நான் தங்கியிருக்கிற விடுதியில் அரைப்பையன் இளங்கோன்னு ஒரு தம்பியை கூப்பிட்டு எல்லிஸ் ரோடில் இருக்கிற செட்டிநாடு மெஸ் அங்கே போய் மட்டன் ஈரலும் மட்டன் குழம்பு வாங்கி வச்சு சாப்பிட்ருவேன். நீ வரலன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு உணவும் ஃபேமஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி எந்தெந்த சாப்பிடுவதற்கு ஏற்ற ஒரு மதுரை, மதுரை தான். மதுரை அம்மா மெஸ்ஸு, சந்திரன் மெஸ்ஸு, குமார் மெஸ்ஸு, நான் அந்த காலத்தில் சாரதா மெஸ் அப்போதான் சாரதா மெஸ் இப்போ இருக்கம்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ இல்லை, எனக்கு பாதி சாப்பிட்டு வரடா, எப்படி இருக்கு வரடா, அவ்வளோ எப்படி இருக்கும். பொரியல்டா வேணும், சாரதா மிஸ்ட்டு இப்போ இருக்கா? சாரதா மிஸ் தான் இப்போ இல்லை, அங்கே தான் நாஞ்சுலார் சாப்பிடுவார். நாங்கள இருக்க நண்பர் அவர் அங்குள்ள பொரிச்ச மீன் கோலா உருண்டை பேராசிரியர் விரும்பி சாப்பிடுவார். நாங்களார் இரவு பயணம் கிளம்பும் பொழுது அந்த சாரதா மிஸ் ரசத்தை ஃப்ளாஸ்கில் வாங்கி வச்சு தூக்கம் வர்றது வரைக்கும் அதை குடிச்சிட்டே இருவார். ரசத்தை அப்படி இருக்கும் ரசம். முத இடம் மதுரைக்கு தான். அந்த மாதிரி கொஞ்சம் அங்கெல்லாம் எனக்கு இது மட்டும் ஆள் கூட தேவை. சாப்பிடும்போது இப்படி கையில நான் உருட்டி என்ன அப்படி முழுங்குற அப்படின்லாம் சொல்லுவாங்கள, ஆனால் நான் உங்களை பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக எப்படி எடுத்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உருண்டையா உருட்டி உருட்டி தான் சாப்பிடுவேன். யார் எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அதெல்லாம் செய்வீங்களா?
இப்போ ஒரு நண்டு குழம்பு எடுத்துட்டியா? நான் எடுத்துனேன், நல்லா இருக்கு. சேலத்தில் போனால் மங்களவிலாஸ் அந்த மட்டன் குழம்பு மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காதா? தம்பி ரசம் எடு, ரசம். ஞாயிற்றுமச்சு இப்படி சாப்பிட முடியாது. வீடியோ பார்த்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. நம்ம விமர்சம் கேட்டியே, வயிற்று கொண்டும் ஆகாது. நல்ல உணவு தான் ஞாயிற்றுமச்சு. கண்டிப்பாக எப்போவுமே நீங்கள் ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல்லையே ஒரு லஞ்சு சிறப்பாக முடிச்சிருக்கோம். விஸ்வநாதன் மெஸ், இந்த மெஸ்ஸுக்கு பேர். அப்பப்போ ஃப்ரீ ப்ரொமோஷன் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றிடா. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு ஹோட்டலில் இன்னொரு டைம் மீட் பண்ணி சாப்பிடலாம். போவோம்.